கேரளாவில் 10ஆம் வகுப்பு மாணவியை கோவில் கருவறைக்குள் தூக்கிச் சென்று பலாத்காரம் செய்த கோவில் பூசாரி கைது செய்யப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள சிறையின் கீழ்ப்பகுதியைச் சேர்ந்தவர் பைஜு. இவர் வர்கலா பகுதியில் உள்ள கோவில் ஒன்றில் பூசாரியாக உள்ளார். கடந்த 11ஆம் தேதி 10ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்துள்ளார். அப்போது கோவிலில் எவரும் இல்லாததை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட பூசாரி மாணவியை கருவறைக்குள் தூக்கிச் சென்று பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவி தனது பள்ளி ஆசிரியையிடம் கூறி கதறி அழுதுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த ஆசிரியை வர்கலா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தொடர்ந்து கோவில் பூசாரி பைஜுவை வர்கலா போலீசார் கைது செய்து போக்சோ வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்.